ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி என்னென்னா, எப்படி இடியாப்பம் செய்வது. ஓகேங்களா, இன்றைக்கி நம்மளோட கிச்சன் வந்து ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்காக. ஓகே, என்ன பவுடருமா இது? அரிசி பவுடர், பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவு பவுடரு. ஓகேங்களா, இது எங்கேருந்து கடையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து என்னதுமா? இது வந்து சுடு தண்ணி. ஓகே, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு போட்டுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணியை வந்து அந்த மாவுல பிசைஞ்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் இட்லி இதில், ஓகே, ஒயிட் கலர் துணி போட்டு, ஓகே, அதுக்கப்புறம் அந்த மாவை இடியாப்ப இது குழாவில் புழிஞ்சு விடணும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ணுங்கம்மா. சுடு தண்ணி வந்து அந்த மாவில் ஊற்றுறாங்க, பச்சரிசி மாவு, உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. சுட தண்ணி வச்சுருக்காங்க, ஹாட் வாட்டர். ஸோ ஹாட் வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இடியாப்பம் எப்படி செய்யுதுன்ற காணொலியை பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா உப்பு வந்து பச்சரிசி மாவில் கொஞ்சம் போட்டுட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்து நல்லா மாவை பிசைகிறாங்க. ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வச்சுருக்காங்க, ஹாட் வாட்டர் பண்ணி. ஸோ அதை வந்து இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இது எந்த பதமாக வரணுமா? பார்த்திங்கன்னா இப்போது இட்லி குண்டால் வச்சாச்சு, போட்டாச்சு, நம்ம முறுக்கு போல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இது மூடிட்டு, ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்படியே மூடுறாங்க. எவ்வளோ நிமிஷத்தில் இது வெந்துடும்? 15 நிமிஷம். ஓகே, 15 நிமிஷம். ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து எப்படி பால், இதுக்கு தேங்காய் பால் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்ற எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ சொல்லுவாங்க நம்மளுக்கு. எப்படிம்மா தேங்காய் பால் பண்ணணும்? தேங்காய் திருவிக்கிட்டு, ஓகே, மிக்சியில் ஓட்டி அது தேங்காய் பால் எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு, ஓகே, தண்ணி அதில் விட்டு அது தேங்காய் பால் வடிகட்டி வச்சுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் சர்க்கரை, ஏலக்காய், ஓகே, அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அதை போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணும் அதை. அதுக்கப்புறம் நம்ம இது ரெடி பண்ணது தேங்காய் பால் விட்டு சாப்பிட்லாம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா திருவிக்கணும். அதை வந்து திருவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதில் சர்க்கரை அப்புறம் ஏலக்காய் நம்ம போட்டுட்டு அதை அப்படியே ஒரு வாரமாக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அது ஊறின பிறகு நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணோடனே நம்ம இடியாப்பம் மாவு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஹாட் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா முறுக்குக்கு நம்ம மாவு பிசைகிற மாதிரி நல்லா பதமாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடைசல் வச்சாச்சு, உள்ளே வெந்துட்டுருக்கு. இப்போது மாவை பதமாக பிசைஞ்சிட்ருக்காங்க. ஓகே, நல்லா பிசைஞ்சு முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அந்த இது வச்சு புழியணும். இப்போ நம்ம முறுக்கு போடுற அந்த இதில் வந்து சின்னதாக இருக்கும் ஐடியாப்பா இது. ஓகே, இது வேறு அதை எடுத்துக்கிறேன். ம், பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து முறுக்கு அச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் லோக்கல் மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா அங்கே தாராளமாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சின்ன ஓட்டை போட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து இடியாப்பண்ணிக்கு மேக் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். கேஸ் அடுப்பில் இட்லி குண்டான போட்டு ஹாட் வாட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இட்லி தட்டு வைக்கிறாங்க உள்ள. ஸோ அதுக்கு மேலே இட்லி துணி. ஸோ அதை போடுறோம், நல்லா தெரியுது. ஸோ இப்போது அந்த இதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறத காட்டுவாங்க. நல்லா த்ரெட் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம அந்த ரெண்டு உள்ளே ஒரு பிளேட் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் போட்ட பிளேட்டை வச்சுட்டு அப்புறம் இதை த்ரெட் டைப்பில் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா மாவு எடுத்து லோட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா பார்த்துங்க, மாவு நல்லா லோட் பண்ணிட்டாச்சு. ஸோ இப்போது எப்படி நம்ம இடியாப்பம் எப்படி போடுறாங்கன்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது இப்போ இட்லி குண்டான், அதில் வந்து நம்ம முறுக்கு போடுற போல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கிறது தெரியுது நம்மளுக்கு நல்லாவே. ஸோ நல்லா ஆவி வெளியே வருது. ஸோ மாவு இருக்குது, முறுக்கு குழாய் ஸோ இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்க்குறங்க எடுத்துருக்காங்க வெளியே. எப்படிமா இருக்குது? வெந்திருக்கான். ஸோ இப்போ எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்கலாம். க்ளவ் போட்டுக்குங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எடுத்தாச்சு. இட்லி எடுக்கிற போல தான் கொஞ்சம் நல்லா தண்ணி தொட்டு துணியை அப்படியே ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அடுத்த அடைசல் இப்போ எப்படி போடுறதுன்றத அகைன் மறுபடியும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி கொதிக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸோ இப்போ இரண்டாவது அடைசல் எப்படி போடுறதுன்றத பார்க்குறோம். ஸோ மாவு இருக்குது, போதுமான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம முறுக்கு குழாயில் அதை போட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் அகைன் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். முறுக்கு சுட்டுற போல தான். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நல்லா நாலு ஊற்றிருக்கோங்க. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து வழக்கம் போல் இட்லி குண்டான எடுத்து மூடிவிட வேண்டியது தான். இட்லி மூடி வச்சு மூடிவிடுங்க. ஓகே, இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். எப்படியா இருந்தாலும் அகைன் நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, சுவையான இடியாப்பம் செய்வது எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க. எங்களோட அடுத்த பதிவுகள் உங்களை வந்து சேரும். நான் உங்கள் வாட்ஸ்அப் தமிழ் சேனலோடைய பதிவாளர். நன்றி. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு காணொளியில்.